வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ ரெடி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ஒரு எடிட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் எடிட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறைய பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்க கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு சிம்பிளாக எடிட் பண்ணி கொடுக்கணும், எந்த ஒரு எடிட்டும் நான் உட்காந்து மெனக்கெட்டு ரொம்ப அதிகமாக நிறையா வந்துட்டு எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆப் இருந்தால் சொல்லுங்கள். அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணுவோம், அது நமக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆப் சொல்லுங்கள். நான் நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், பட் நிறைய எஃபெக்ட் இருக்க ட்ரெண்டிங்காக இருக்குது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம், அதில் இந்த ஆப் பற்றி நான் போட்டிருந்தேன். இருந்தாலும் நிறைய கொஸ்டின் இதுலேருந்து வரதுனால ஸோ அகைன் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தினா எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டுருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐவிஐ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். இது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, ஹவு டு டவுன்லோட், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. புதுசாக வந்து எடிட்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா பர்த்டே, லவ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு வீடியோ வந்துட்டு நம்ம டுட்டோரியலாக மேக் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நான் வந்துட்டு அப்பப்போ தான் எடிட் பண்ணுவேன், யாருக்காவது பர்த்டே வந்தால் டெடிக்கேட் பண்ணுறதுக்காக நான் எடிட் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ அகைன் வந்து மேக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு சில எடிட் வந்து காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எஃபெக்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி எடிட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ வந்து நான் பண்ணி காட்டுறேன். இப்போ மேலே டாப்பில் இருக்கு இல்லையா இந்த இமேஜே நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்மளோட ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஏ வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் யாருக்காக டெடிக்கேட்மா போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் நம்ம அந்த இமேஜை டச் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இது அப்லோட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவே வேறு ஒரு எடிட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய இமேஜ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இதில் ஒரு இமேஜ் அப்படின்றதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் யாருக்காக டெடிகேட் பண்ண போகிறீங்களோ அதை வாட்ஸ்அப்லேயே இன்ஸ்டாலே நீங்கள் ஸ்டோரி வச்சு அவங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் பேக் வந்துட்டு வேறு ஒன்று ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மேக்கிய வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்லையா, இதில் ஆறு ஃபோட்டோ வரைக்கும் நம்மளால் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரேண்டமாக இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சூஸ் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் தான் மட்டும் கிடையாது, அதை மாதிரி அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா அதில் நம்ம சேனலில் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா அது என்ன ஆப் அப்படின்றத சொல்லுங்கள், அதில் நம்ம டுட்டோரியல் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெரிய எடிட்டராக இல்லைனா கூட நமக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஆப்பை யூஸ் பண்ணி வந்து எடிட் பண்ணி கொடுக்க முடியும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் பர்டிகுலராக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுறேன் ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கீழே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகி உங்களோட கேரரியில் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன ஆப்புக்கு உங்களுக்கு டுட்டோரியல் வேணும் அப்படின்றதையும் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.